இதுல ஒரு பேர் ஒளிஞ்சிருக்கு, யாருடைய பேர் தெரியுதா? தெரிஞ்சா விரைவா பதில் சொல்லிடலாம். தெரிந்தா பதில் சொல்லிடலாம். சுபவீர பாண்டியன். உங்களுக்கான நேரம் நிறைவே நோக்கி சுந்தரபாண்டியன் மிக சரியான விடை. நீங்க சொன்னது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், திரைதான் சொல்லும். இதோ பார்க்கலாம், சுந்தரபாண்டியன். இந்த எழுத்து எவ்வளவு அழகா கலைஞ்சு அப்படியே வந்து உட்கார்ந்து. மிக சரியான விடை சுந்தரபாண்டியன். இரண்டு மதிப்பெண்கள் நாங்க உங்களுக்கு கொடுக்கறோம், குறிப்பு கொடுக்காமலே கண்டுபிடிச்சீங்க. முல்லையணி உங்களுக்கான எடுக்க வாக்கோ திரையில. உங்களுக்கான நேரம் வந்தாச்சு, தெரிந்தா சொல்லிடலாம். தெரிந்தா உடனே சொல்லிடலாம். இவ்வளவு கடினமா வருகுது. உங்களுக்கான நேரம் நிறைவடைந்தது. ஒரு ஊரோட பேர் ஒளிஞ்சிருக்கு அதுக்குள்ள. இதுக்கப்புறமா நீங்க சொல்லணும், நாங்க குறிஞ்சி எனக்கு கொடுத்துருவோம். தெரிஞ்சா சொல்ல வேணாம், அங்க யாரும் சொல்ல வேணாம். நேயர்கள் யாரும் சொல்ல வேணாம். என்னப்பா? திருவானைக்கால். திருவானைக்கால். திருவானைக்காலா? தவறான விடை. நல்லா தெரியுமா சொல்லுப்பா? திருவானைக்கால். சரி, நீங்க சொன்ன விடை சரியான விடையா அப்படின்னு பாக்கலாம். இதோ திரையில திருவானை கால். ஒரு மதிப்பை காவல் என்னன்னு தெரியுதா? எல்லாரும் தமிழாசிரியர்கள், எவ்வளவு விரைவா சொல்லுவோம் நாங்க எதிர்பார்ப்போம். ரொம்ப கடினமான கேள்வியா கேட்டேன். உங்களுக்கான நேரம் நிறைவடைந்தது, ஐயா குறிப்பு கொடுக்கலாம். அதுல ஒரு பக்தி இலக்கியம் தொடர்பா ஒரு இது இருக்கு. திரு அப்படின்னு ஒரு அடைமொழி மட்டும் இருக்குது, அதையும் நான் சொல்லிட்டேன். கொஞ்சம் தான் சொல்லணும், அங்க பார்வையாளர்கள் சொல்லிடுவாங்க. தெரியுதா? நேரம் நிறைவடைந்தது. முல்லையணி தெரியுதா? முல்லையணிக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியல, விட்டுருவோம். நேயர்கள் உங்களுக்கு. திருமுருகாற்றுப்படையா? திருமுருகாற்றுப்படையா? வேற யாருக்கா தெரியுதா? திருமுருகாற்றுப்படையா? சரி, நாங்க வந்து திரைகிட்டே கேட்டுறோம், திரை தான் சரியான விடை சொல்லுவாங்க. இதோ நீங்க சொன்ன விடை சரியான விடையா அப்படின்ட்டு அப்படியே சொல்லிட்டே போலாம். ஒரு நாலஞ்சு சொல்லுங்க. வந்துருச்சு பதிகம், அதனால யாருக்குமே மதிப்பு இருந்த சுற்றுல பரவாயில்ல. அடுத்து முல்லையணி உங்களுக்கான திரு அப்படின்னு சொல்லிட்டேன், அதுல இருந்து எடுத்து திருநீற்று பதிகம் கண்டுபிடிச்சிருக்கலாம். முல்லையணிக்கான எடுக்கவா கோக்கவா? இதோ திரையில உங்களுக்கான நேரம் சென்று கொண்டிருக்கிறது, தெரிந்தா சொல்லிடலாம். விட்டதை பிடிக்கணும் சொல்லுங்க. ஒளி வாங்கி பதிற்றுப்பத்து. யாரை பற்றியான நூல்? நேரம் நிறைவடைந்தது. யாரை பற்றியான நூல் தெரியுமா? அதெல்லாம் சொன்னாதான் ரெண்டு மாதிரி பேரும் கொடுப்பேன். எல்லாம் கிடையாது. நீங்க விடை தானே கேட்டீங்க, நாங்க விடை. பதிற்றுப்பத்து எந்த அரசர்களை பற்றி எழுதப்பட்ட நூல்? அதுக்கெல்லாம் மதிப்பெண் நான் கொடுக்க முடியாது. இதோ நீங்க சொன்னது மிக சரியான விடை, பதிற்றுப்பத்து. திரையில வரப்போது பார்க்கலாம். இரண்டு மதிப்பெண்கள் கொடுக்கிறோம். சேர மன்னர்களை பற்றி எழுதப்பட்ட நூல், பத்து சேர அரசர்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கு. முதல் பத்து, இறுதி பத்து கிடைக்கல, மிச்சம் இருக்கக்கூடிய எட்டு பத்து கிடைச்சிருக்கு. பாடின ஒவ்வொரு புலவருக்கும் மிகப்பெரிய பரிசு கொடுத்தாங்க, அதான் அந்த நூலுடைய வரலாறு. போதுமாப்பா.